அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் டோலோ 650 அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படுகிற சிறப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம், உடம்புல பெயினாக இருக்கட்டும் காய்ச்சலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பொதுவான ஒரு மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டோலோ 650 தான். இது எல்லா வீட்லேயுமே இருக்குது, பேராசிட்டமல் ஆகட்டும் இதாக இருக்கட்டும். அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி அப்படின்னாலும் போதும் பேராசிட்டமல் மருந்து வந்து உடனே கொடுக்க தயாராகிடும். ஒவ்வொரு வீட்டிலுமே வந்து ஒரு டாக்டர் இருக்கிறோன்னு வச்சோங்களேன், நம்மளை முன்னாடியே அறிகுறி என்னென்னு தெரியுது, அறிகுறிக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நம்ம டேப்லெட் எடுத்துரும், அதாவது ப்ரிகாஷனரியாக எடுத்துரும். இந்த எடுக்கிறதுனால ஏற்படுகிற விளைவுகள் என்ன, இந்த சிறப்புலாம் குடிக்கிறாங்கல்ல, இந்த சிறப்பு குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பர்டிகுலராக டிசம்பர் மாதத்தில் கூட பாருங்கள், டெல்லியில் இந்த சிறப்பு குடித்து 3-4 குழந்தைங்க வந்து இறந்து போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல். அதுக்கான விசாரி என்கொயரி போயிட்டுருக்கு. இந்த சிறப்பு குடிக்கிறதுனால இன்க்ளூடிங் என் குழந்தைங்க கூட ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு. என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது, இதை ஃபாலோ பண்ணால் மிகப்பெரிய டேஞ்சராக முடிய போகுது, அது என்ன அப்படின்றத நான் எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கா பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கூட வீடியோக்குள்ளே போகலாம். டோலோ 650 இருக்கட்டும், பேராசிட்டமால் கம்பெனியாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு கெயின் அடைஞ்சிருக்குங்க. ஆல்மோஸ்ட் டிசம்பர் எண்டுக்குள்ளே அதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 350 கோடி பேராசிட்டமால் மருந்து, அதாவது டோலோ 650 சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். 2019 வெறும் 7.5 கோடி தான் சேல்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 கோடி. ஆனால் பார்த்தீங்கன்னா 350 கோடி, மிகப்பெரிய ஒரு வரலாறு படித்தது. சமீபத்தில் ஒரு 1-2 வீக் கூட முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மீம் கிரியேட்டரி ஆச்சு, இந்தியனுடைய விரும்புகிற ஸ்நாக்ஸ் எதுனா டோலோ 650 தான் அப்படின்ற அளவுக்கு ட்ரெண்டாச்சு. இந்த டோலோ 650 ஏற்படுகிற விளைவுகள் தான் வந்து மிகப்பெரிய விளைவுகளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, எங்கள் வீட்டில் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் டாக்டர் பார்க்குறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு சரி ஓகே நீங்கள் ஒரு இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் மருந்து என்ன பண்ணிட்டார், ஒரு 10 டேப்லெட் அந்த டோலோ 650 டேப்லெட்டை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது 3 வேளையும் ஃபுல்லாக சாப்பிடணும் போலன்னு சொல்லிட்டு ஒரு 10 டேப்லெட் ஒரு அட்டை வச்சோங்களேன், அந்த அட்டை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. தொடர்ந்து ஒரு 3 நாள் அந்த 3 நாள் உடம்பு நல்லாவே இருந்தது. நல்லா இருந்ததுனால அந்த டேப்லெட் எடுத்ததுனால ஃபுல்லாக திடீர்னு ஒரு வாமிட்டு சென்ஸ், எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு நெஞ்சரிச்சல் எல்லாமே வந்தது. இது வந்ததுனால உடனே அவங்க வந்து செக் பண்ணிட்டு நீ என்ன பண்ணீங்கன்னு சொல்ல என்னென்ன மாத்திரை பண்ணுங்கிறத நீங்கள் வச்சுட்டு போனீங்களே, நீங்கள் கொடுத்தீங்களா அந்த மாத்திரை தான், நான் எந்த மாத்திரையும் கொடுக்கலன்னு சொல்ல ஒரு அட்டை பொட்டி ஒன்று காட்டினாங்க. அப்புறம் டோலோ 650 வந்து சாப்பிட்ருக்காங்க. இதனாலும் வயிற்றில் அல்சர், இந்த அல்சர் சும்மா இப்போ நேரத்துலாம் கிடையாதுங்க, தொடர்ந்து ஒரு 6 மாதமாக நீடித்துட்டுருக்கு. இன்னுமே அவங்களால வந்து அதை க்யூர் பண்ணவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு மிக பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, அதாவது கிட்னி ஃபெயிலர்லேருந்து நிறைய உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இந்த சேல்ஸுக்கான முக்கிய காரணம் என்ன, இந்த சேல்ஸ் இந்த டோலோ 650 நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்றத ஃபஸ்ட் இதை பார்த்தலாம், அதுக்கப்புறம் நம்ம சிறப்பு போயிடலாம். இந்த டோலோ 650 எடுக்கிறது நம்ம முக்கியமாக நம்ம எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, நம்ம ஏன் ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போகணும்னு வச்சுக்கலாம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்களாம். அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் போன உடனே எல்லா டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. சும்மா சாதாரண ஒரு சளி காய்ச்சல்னு போனோம் அப்படின்னா இருக்கிற மொத்த 10 டெஸ்ட்டையும் கொடுத்து ஒரு 1500 ரூபா பக்கம் பில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனாலேயும் நம்ம கொஞ்சம் ஆஹா யாரா பேசாமல் போனோமா, கடையில் கேட்டோமா, மருந்து வாங்கணுமா, குடிச்சு முழுங்கிட்டு போயிட்டே இருக்கலான்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிறது. 2வது விஷயம் என்னென்னா, அதையும் மீறி நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு டாக்டர் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 டேக்கு மேலே நம்மளுடைய நாட்கள் வந்து அதிலே போயிடுது அப்படின்ற ஒரு லெத்தாசிகள் வந்துடுது. 3வது என்ன, சரி ஓகே அங்கே இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் அதிகமான கியூலாக இருக்குது. இப்போ இதையெல்லாம் தாண்டி மருந்து கடைக்கு போகிறோம். மருந்து கடையில் அவங்கள ஒர்க் பண்ணுற ஏப்பா கொஞ்சம் காய்ச்சலாக இருக்க ஒரு மாத்திரை கொடுப்பாங்கன்னா அவர் வந்து திடீர் டாக்டர் ஆயிடுவாங்க. உடனே அவங்க தாங்க எந்த மாத்திரை முழுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 செட் மாத்திரை கொடுப்பாங்க. அதை நம்ம முழுங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே நம்ம டாக்டர் அவாய்ட் பண்ணுறது மோஸ்ட்லி. இப்போ வந்து 60% எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ஒர்க் பண்ணுற பசங்க தான் வந்து மாத்திரை எடுத்து கொடுப்பாங்கள்ல அவங்க தான். இதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா மருத்துவரோட ப்ரிஸ்கிரைப் இல்லாமல் நீங்கள் ஒரு மாத்திரை கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வில்லேஜுக்கு ஒரு கடை இருக்குது, வில்லேஜுக்கு ஒரு கடையும் பார்த்திங்கன்னா அவங்க எத்தனை பேர் ப்ரிஸ்கிரைப் எல்லாமே ப்ரிஸ்கிரைப் இருந்தால் கொடுக்குறாங்க, யாருக்குமே எந்த ப்ரிஸ்கிரைப் இல்லை, நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட் கொடுக்கப்படுறாங்க. இந்த டேப்லெட் நம்ம தொடர்ந்து முழுங்கிறனால நம்ம மூளை நார்மலாக இருக்குல்ல, இந்த மூளை என்ன பண்ணால் உடம்புல வந்து பெயினாக இருக்குது, இந்த மாதிரி அந்நிய சக்தி வந்து உள்ளே ஒன்று புகுந்துருச்சு, இதை வந்து எப்படியும் இம்யூனிட்டி பவர் வந்து பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இம்யூனிட்டி பவர் வந்து பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணோம். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ரைட்டாக அறிகுறியாக இருக்கா, மாத்திரை முழுங்கினோடனே அது மூளைக்கு வந்து அனுப்பும், ஓகே இந்த மாத்திரை முழுங்கிறதுனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சரியாக போச்சுனால இது தொடர்ந்து எடுக்க எடுக்க மூளை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அந்த இம்யூனிட்டி பவர் இருக்குல்ல, அந்த இம்யூனிட்டி பவரை டோட்டலாகவே வந்து டம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டம்ப் பண்ணுறதுனால மேற்கொண்டு நம்ம
நம்மளுக்கு இதனால என்ன ஆகும்னா, நம்ம சின்ன சின்ன வியாதிகள்லாம் நம்ம தடுக்கிறோம்னு நினைக்கிறோம், ஒரு சின்ன காய்ச்சலாம் தடுக்கணும். இது பின்னாடி பெரிய வியாதிகள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக சீக்கிரமாக, அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா காய்ச்சலையும் தாண்டி இப்போ வரக்கிற வைரஸ்லாம் வந்து மிக மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நம்ம சின்ன சின்ன வியாதிகள்லாம் நம்ம தடுக்கிறோன்ற பேரில் டோலோ 650 எடுத்து 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 இந்த இம்யூனிட்டி பவர் ஃபுல்லாகவே குறைச்சிட்டோம். இந்த குறைச்சதுனால சாதாரண ஒரு ஃபீவரை கூட தடுக்க முடியாத அளவுக்கு பெரிய வைரல் ஃபீவராக மாறி அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா இதுதான். இந்தியர்கள் வேணால் நம்ம நினைக்கலாம் இப்போ டோலோ 650 வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆகிடுச்சு, இதே மற்ற கண்ட்ரியில் ஏன் அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகணும், மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு இல்லாமல் ஒரு மாத்திரையே கொடுக்கவே மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வாங்கவே முடியாது. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா டேக்கணுகள் எத்தனை டைம்னாலும் வாங்கலாம், ஈவன் தூக்கம் மாத்திரை கூட சாதாரணமாக போய் கேட்டு வாங்குறாங்க. எல்லாம் எப்படி கிடைக்கிது, எந்த ப்ரிஸ்கிரைப் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதனால் நம்ம உடம்பு உளவியல் ரீதியாக அப்படியே மாற்றம் ஏற்பட்டு ஒரு சின்ன வியாதி வந்தாலும் டோலோ 650 தாண்டிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வியாதியாக போயிடுது, டோட்டல் இம்யூனிட்டியை வந்து காலி பண்ணிடுது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியுது. இது இல்லாமல் கிட்னி ஃபெயிலர் ஆகட்டும், மற்ற எல்லா ஃபெயிலருமே வந்து டோலோ 650 டேஞ்சரஸ்னு போய் நீங்கள் வேணால் நெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த மாத்திரை வந்து டேஞ்சர்னு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்களோ அந்த அளவுக்கு பின் விளைவுகளும் பக்க விளைவுகளும் ஏற்படுத்தி நம்ம வந்து உஷாரத்தால் உட்கொள்ளணும். அதையும் தாண்டி 350 கோடி சேல்ஸ் ஆகிற இருக்குன்னா இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து என்ன மாதிரி பின்விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்ற மிகப்பெரிய ஆபத்தை உணரக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. அடுத்தது நம்ம குழந்தைங்களோட சிறப்பு வரலாம். குழந்தைங்களோட சிறப்பு வரும்போது வந்து மிகப்பெரிய டேஞ்சர்னா, சமீபத்தில் நான் என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்த பழம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனேன். 3 வயசு தான் வச்சுக்கோங்களேன். நான் வந்து டாக்டர் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டார், நீங்கள் வந்து பால் வந்து எதில் கொடுத்தீங்க, புட்டிப்பாலில் கொடுத்தீங்களா டம்ளரில் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 வயசுலேருந்தே டம்ளரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், புட்டிப்பால் வந்து அந்தளவுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னோம். இல்லை புட்டிப்பாலில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நைட்டு தூங்குறாங்கள்ல, அப்படி தூங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், புட்டிப்பால் கொடுக்கும்போது லைட்டாக வந்து சக்கரை கலக்கிறோம்ல, அந்த சக்கரை பல்லில் போய் படும், அந்த பல்லிலிருந்து அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து சொத்தப்பல் வந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று அதுவுமே இல்லைன்ட்டாங்க. அடுத்து சாக்லேட் நிறையா கொடுக்குறீங்களா, இல்லை நைட் டைமில் படுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை நைட் டைமில் அவ்வளோ கொடுக்குறதுல, காலைல குழந்தைங்கன்னா சாக்லேட் விரும்பி சாப்பிடாங்க, காலைல சாப்பிடாங்க, பட் நைட்டு வந்து அவ்வளோ இல்லை அப்படின்ற அளவுக்கு சொன்னோடனே சரி எப்படி தான் சொத்த பல்ல விட்டு. இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷனில் நிறைய சும்மா 3 வயசு 4 வயசு 5 வயசுக்குள்ளே அதிகமான சொத்தப்பல் இருக்குது. நீங்களே உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டு பசங்களாக செக் பண்ணி பாருங்களா, அந்தளவுக்கு சொத்தப்பல் வரதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா அவர் அதிர்ச்சி விட்டு ஒரு தகவலை கொடுத்தாரு. இது எப்பொழுதே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய மேலை நாடுகளில் தடையும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்குற சிறப்பு இருக்குல்ல, நம்ம சிறப்பு வந்து நார்மலாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்ணுன்றதுக்காக அதை வந்து சுகர் ஆட் பண்ணுறாங்க. இந்த சுகர் ஆட் பண்ணுறதுனால இந்த குழந்தைங்க விரும்பி குடிக்கிறாங்கல்ல, அப்படி குடிக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம், நைட் டைம் சாப்பிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சிறப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அதை சுக்ரோஸ் ப்ரக்டோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்ரோஸ் ப்ரக்டோஸ் எதுக்காக சேர்த்துறாங்க, அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து குடிக்கின்றதுக்காக சேர்த்துறாங்க. இதை நைட் டைமில் போய் படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், அது ஃபுல்லாக வந்து பல்லில் அப்படியே உட்காந்துது, பல்லில் உட்காந்தனால ஃபுல்லாக என்ன பண்ணால் அப்படி ஒரு மாதிரி கண்டாமினேஷன் ஆகிட்டு உள்ளுக்கிற பல்லு அரிச்சு அரிச்சு வந்து சொத்தப்பல் வர்றதுக்கான முக்கிய காரணமே வந்து இந்த குழந்தைங்க குடிக்கிற இந்த சிறப்பு தாங்க காரணம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஏன்னா சிறப்பு அப்படின்னோடனே உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லா வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து சிறப்பு வந்து நம்ம அப்படி ரெகுலராக வச்சுருப்போம், வீட்டில் வந்து அட்டைப்பட்டில் வந்து அடிக்க வச்சுருப்போம். காய்ச்சல் லைட்டாக அறிகுறி இருந்தால் போதும் உடனே பேராசிட்டமலில் கொடு அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லையா, லைட்டாக சளிக்கு சும்மா இரும்பு அங்கேயும் என்னப்பா இரும்புறாங்களா உடனே அதுக்கு இரும்புக்கும் சளிக்கு ஒரு மருந்து வந்து வச்சுருப்போம். அப்படி இல்லையா இன்னொன்று வந்து மீது எல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த மருந்துலாம் வச்சுருப்போம். இந்த மருந்து எல்லாமே வந்து அறிகுறிக்கு முன்னாடியே கொடுக்குறதுனால ஏற்படுகிற விளைவுகளை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சுக்ரோஸ் ப்ரோட்டோஸ் எல்லாம் வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து லைட்டாக அதை ஆட் பண்ணுறவாங்க. எல்லா சிறப்புலையுமே வந்து சுக்ரோஸ் ப்ரோட்டோ சிட்ரிக் ஆசிட் அப்புறம் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் ஒரு சின்ன பாயிண்ட் அளவுக்கு இருக்கும். இந்த சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் உட்கொள்ளும் போது உங்கள் பல்லுக்கு இருக்கிற அந்த சலைவா அதை எச்சில் உருவாக்குதுல, அந்த எச்சில் உருவாக்குறத எங்கேயே ஸ்டே பண்ணாலும் தடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக சொத்தப்பல் எது தடுக்குது, நம்ம வாயில் சக்கரை எல்லாமே வந்து ஒட்டினாலும் எச்சில் உருவாகி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும், அதனால் வந்து சொத்தப்பல் அவாய்ட் ஆயிடும். ஆனால் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் என்னதுன்னா இது மாதிரி இந்த மருந்தை கொடுத்து 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 வாய்க்குள்ளே இருக்குல்ல, வாய்க்குள்ளே இருக்கிற அந்த எச்சில் உருவாகிற தன்மையை வந்து நார்மலாக இருக்கிற குழந்தைக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் வந்து அதிகமாக சொத்தப்பல் உருவாகிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அது ரெண்டாவது விஷயம், அதாவது இந்த ஆசிட் விளைவாகும். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் கண்டென்ட்டுங்க. இந்த ஆல்கஹால் கண்டென்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய என் குழந்தை பார்த்தீங்கன்னா தூங்குறதில்லைன்னு சொன்னோன்னே டாக்டர் வந்து என்ன பண்ணால் சளிக்கு வந்து ஒரு சில ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த சளியில் நார்மலாகவே எல்லா சளி கொடுக்குற மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஆல்கஹால் கண்டென்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால குழந்தை வந்து நல்லா தூங்கும். என்றைக்கு இந்த சளி மருந்து கொடுத்தாங்களோ அப்போ அந்த குழந்தை வந்து சூப்பராக தூங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பராக இந்த கொடுத்தா தான் தூங்குறான்றதை கண்டினியூ பண்ணுறவங்க பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மா லைட்டாக இருக்கிறியா அந்த மருந்து கொடுத்து தூங்க வச்சிடறா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. இந்த மருந்து கொடுத்து தூங்க வைக்கிறதுல
90% of குழந்தைகளுக்கு கண்டிப்பா சொத்தப்பல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த சலைவா அதாவது எச்சில் உருவாகிற தன்மையும் ஃபுல்லாக அந்த ஆசிடிட்டியால் போயிடுது. ஆல்கஹால் தன்மையை குழந்தைய ஈஸியாக தூங்க வச்சிருது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்தப்பல் வந்து ஃபுல்லாக வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. இந்த சொத்தப்பல்னால இன்னைக்கு நிறைய எங்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் நிறைய கூட நான் சொல்கிற இந்த இஷ்யூ வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். ஒன்று வந்து டோலோ 650 அது அதே மாதிரி சிறப்பு சிறப்பு வந்து கொடுக்கலாமான்னு சொன்னால் ஆக்சுவலாக டாக்டர் ப்ரெஸ்கிரைப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறப்பு கொடுக்கலாம். ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 mg அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு கிலோனா நான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ உங்கள் குழந்தை வந்து 10 கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 150 mg சொல்கிறாங்க. 150 mg அப்படின்னா 1.5 ml வச்சுக்கோங்களா, 1.5 ml தான் கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு வந்து நார்மலாக ஒரு 3 வயசுன்னு வச்சு ஒரு பன்னெண்டு வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 12 வயசு அதிகபட்சம் வந்து 2 ml தாண்டக்கூடாது. ஆனால் கொடு அடித்தா கம்பளில் வந்து ஒரு சில வந்து வேஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு 3 ml 5 ml இதெல்லாம் வந்து கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துது. அது டெல்லியில் நடந்துக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா டாக்டர் எழுதி கொடுத்த ஒரு மருந்தில் குழந்தை பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. மேபி சிறப்பில் வந்து மேற்கொண்டு அதாவது சரியான முறையில் இல்லையான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விசாரணையும் போயிட்டுருக்கு. மருந்தாகப்படும் விஷங்கள் என்ன, ஏதாவது இந்த மருந்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு சரியாக நினைக்கிறோம், ஆனால் அதே மருந்தினால வேறு விதமான பின்விளைவுகள் அதிகமாக வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் மிக ஒரு சோகமான முடிவுமே இருக்குது. நார்மலாக டாக்டரோட ஒரே ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதாவது இம்யூனிட்டி பவர் உடம்பே சரியாகும், பட் கண்டிப்பாக எந்த குழந்தையாக இருந்தாலும் எந்த ஆளாக இருந்தாலும் ஒரு 2-3 நாளைக்கு மருந்து இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி மருந்து இல்லாமல் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு நம்ம உடம்பு சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு இம்யூனிட்டி பவர் வந்து வேறு எதுவுமே கிடையாதுன்றாங்க. பட் எதுவாக இருந்தாலும் டாக்டர் ப்ரிஸ்கிரைப்டோடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே டாக்டர் தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சில டாக்டர் வந்து அந்த மருந்தெல்லாம் வேறுபடுறதுக்கான காரணம் என்னென்னா இருக்கிறதுல வந்து மருந்து தான் பார்த்துங்க அதிகமான அதாவது அதிகபட்சம் இப்போ டோலோ 650 பேராசிட்டமல்லாம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு 15 paisa தான். ஆனால் நம்மக்கிட்ட அதிகபட்சம் 1-2 ரூபா அளவுக்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் நம்ம நிறைய டாக்டர்கிட்ட போகிறோம், பேபி டாக்டர்கிட்ட எல்லாத்துக்கிட்ட போகிறல, அவங்க கூட மேக்ஸிமம் அதில் என்ன ரீட்டெயில் ப்ரைஸ் இருக்கோ அந்த ரேட்டை வந்து அப்படியே கொடுப்பாங்க, 1 ரூபா கூட குறைக்காமல். ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா அவங்க வாங்குகிற மருந்தில் அட்லீஸ்ட்டு இப்போ 100 ரூபா அதில் ரேட்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து அதிகபட்சம் 35 ரூபாய்க்கு தாண்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதுலேயும் எந்த மருந்து கம்பெனி வந்து அதிகமான கெயின் கொடுக்குதோ அந்த மருந்து தான் இன்னும் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ரொம்ப சோகமான விஷயம். இது எல்லா டாக்டருமே கிடையாது, ஒரு சில டாக்டர் ஒரு சில அந்த பேராசிட்டமல் கடைகள் அவங்களாம் வந்து கெயினையும் நோக்கத்தையும் ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா 2 பிராண்டு விடுவான்னு வச்சுக்கோங்களேன். அதே பேராசிட்டமலே எடுத்துக்கோங்களேன், பேராசிட்டமல் 2 பிராண்டில் இருக்கும், ஒன்று வந்து ஹை ரேட்டில் இருக்கும், இன்னொன்று வந்து லோ ரேட். லோ ரேட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான லாபத்தை கொடுக்கும், ஹை ரேட் வந்து கரெக்டான இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எல்லா மருந்துலையுமே வந்து டூப்ளிகேட் ஒரிஜினல் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டான். இது கம்மி ரேட் ஒன்று அதிக கெயின் வேணுமா அப்போ இந்த மருந்து கொடுங்க, லோ கெயின் வரணுமா அப்போ இந்த மருந்து கொடுங்கன்ற அளவுக்கு எல்லா மருந்து கம்பெனி இருக்குன்னு ஒரு பக்கம் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறதாங்கிறாங்க. ஸோ இதை வந்து மருந்து கடை வச்சுருக்கிறாங்களா அவங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றின உங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னும் க்ளியராக இருக்கும். கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கொடுத்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வீட்டில் யாரெல்லாம் குழந்தை வளர்த்துறாங்களோ அவங்களுக்கு ஏன் சொத்தப்பல் வருது அப்படின்றத க்ளியராக தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் சாக்லேட் சாப்பிட்றதுனால தான் சொத்தப்பல் வருது, சாக்லேட் சாப்பிட்றதுனால தான் சொத்தப்பல் வருது சொல்கிறது வந்து 100% போய் முழுக்க முழுக்க நம்ம கொடுக்குற சிறப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.